எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தென் கைலாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தென் கைலாயம்னா வெள்ளியங்கிரி மலை தான். இந்த வெள்ளியங்கிரி மலை வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி என்னும் சொல்லக்கூடிய ஊரில் தான் இருக்குது. வெள்ளியங்கிரி மலை பார்த்திங்கன்னா மொத்தம் 7 மலை இருக்குது. 7வது மலையோட உச்சியில் தான் சிவன் வந்து சிவன் வந்து சுயம்பாகவே இருக்கார். சுயம்னா இயற்கையாகவே உருவான சிவன் தான். ஸோ இந்த கோயில் வந்து வருஷத்தில் 3 மாதம் மட்டும்தான் திறந்துருப்பாங்க. அதாவது பிப்ரவரி மாதம் மிடிலிருந்து மே மாதம் எண்டு வரையும் திறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா 6000 அடி உயரத்தில் சிவன் இருக்கார். மலையேறதுக்கு முன்னாடி மூங்கில் தடி வாங்கிக்கணும். மூங்கில் தடி வந்து 30 ரூபா கொடுத்து கீழே வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே மலையேறிட்டு போயிட்டு வந்தவங்க வந்து கீழே போட்டிருப்பாங்க, மலையேற முன்னாடியே இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் மூங்கில் தடி எடுத்துக்கலாம். மூங்கில் தடி இல்லாமல் இந்த மலை ஏற முடியாது. ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் போகப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மலை வந்து உடல் தகுதி இருந்தால் மட்டும்தான் ஏறணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த மலை வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ லங்ஸ் பிரச்சனை, ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை, பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மலை ஏறாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மலையேறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான தண்ணி, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மேலே வந்து எல்லா டைம் கிடைக்கிறது கிடையாது, சீசனில் மட்டும்தான் அங்கே வந்து கடை வச்சுருக்காங்க. வாட்ரு பாட்டில் வந்து பிளாஸ்டிக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கோயிலுக்கு உள்ளே முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டிக் இருந்தது ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் 5 லிட்ரு வாட்ரு வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இடையில வந்து தண்ணி கிடைக்காது, இடையில வந்து உங்களுக்கு வந்து சுனை இருக்கும். சுனையில் வந்து 200 பேர் 300 பேர் க்யூ நிற்பாங்க, சொட்டு சொட்டாக வரும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் தண்ணி பிடிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, குளுக்கோஸ் சம்மந்தம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. முத மலை வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அந்த இறை வழிபாட்டில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எப்போதுமே. ஸோ அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு மலை நம்மளை உணர்த்திடும். நிறைய பேருக்கு இந்த திரும்பி போயிடலான்னு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முதல் மலை. அந்த முதல் மலையை கஷ்டப்பட்டு கடந்துட்டோம்னா நம்ம வந்து கண்டினியூ மலையேற முடியும். ஸோ முதல் மலையோட முடிவில் வந்து விநாயகர் கோயில் இருக்கும், அதாவது வெள்ளை விநாயகர் கோயில். ஸோ சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கடை இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு எடுத்தாப்புலையே. ஸோ கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது மலை ஏற ஆரம்பிக்கணும். 2வது மலை வந்து கொஞ்சம் வழுக்குப்பாறையாக இருக்கும். ஸோ அதனால் வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. 2வது மலையை கடந்துட்டிங்கன்னா 2வது மலையோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர் குகை ஒன்று இருக்கும். ஸோ உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டிங்கன்னா அது 2வது மலை முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து அந்த பாம்பாட்டி சித்தர் குகை. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். ஸோ 2வது மலைக்கு அப்புறம் 3வது மலை ஏற ஆரம்பிக்கணும். ஸோ எல்லா பாதைகளுமே பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும். ஸோ முதல் மலை அப்படித்தான், 2வது மலை அப்படித்தான் இருக்குது, 3வது மலை அப்படித்தான். ஸோ ஏறும்போது ரொம்ப கவனமாக ஏறணும், ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கடைகள் இருக்குது, நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். ஸோ தயவுசெய்து குப்பையை வந்து கீழே போடாதீங்க. இங்கே பாருங்கள் நிறைய குப்பை கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ குப்பையை முடிஞ்சவரை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், திருப்பி கீழே கொண்டு போய் போடுங்க மலையை எப்படி இறங்கினதுக்கப்புறம். இது சரியான கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் போனது வந்து சண்டே அன்னைக்கு போயிருந்தேன், சிவன் ராத்திரி முடிஞ்ச மறு வாரத்தில். அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கீழே மலை அடிவாரத்துலேருந்து உச்சி வரையும். ஸோ அதனால் ஸ்லோவாக தான் ஏற முடிஞ்சிச்சு. எனக்கு ஏறதுக்கு 11 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி பார்க்குறதுக்கு. ஸோ போகும்போது டார்ச் லைட் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா ஏறி இறங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ லைட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சாமி பார்க்குறதுக்கு 2 மணி 3 மணி ஆயிரும். ஸோ அதனால் ஒன்று ஈவினிங் ஏறுங்க 4 மணி 5 மணிக்கு அப்புறம், இல்லைன்னா மிட் நைட்டில் ஏறணும் 1 மணி 2 மணின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வெயில் வர வர ரொம்ப சூடும் பாறைகள்னால் நம்ம நடக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போ 3வது மலை ஏறிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்தாவே நல்லா தெரியும், மையங்கள் எல்லாமே நம்ம க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியுது. ஸோ செமையாக இருக்குது எல்லாமே.
ஸோ இதாக வந்து ஒட்டஞ்சித்த சமாதி. ஸோ நாலாவது மலையில் தான் அந்த ஜீவசமாதி இருக்குது, சித்தருடைய ஜீவசமாதி. ஸோ போகும்போது சாமி கும்பிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாதையை பார்த்தாவே தெரியும், ரொம்ப கரடுமுருடாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இதான் வந்து ஏழாவது மலைங்க. இது உச்சியில் தான் சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஆண்டி சுனைனு ஒரு சுனை இருக்குது, அதில் வந்து குளிச்சுட்டு போகணும். இதான் வந்து அந்த ஆண்டி சுனை. இந்த ஆண்டி சுனைக்குள்ளே வந்து சிவபெருமான் இருக்கார். ஸோ இந்த சுனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், ஐஸ் கட்டியை கொட்டின மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். நம்ம ஆறு மலை ஏறி வந்த களைப்பு பார்த்திங்கன்னா இந்த சுனையில் குளிக்கும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு ரிஃப்ரெஷ் ஆயிரும், உடம்பு டயர்னஸ்னால் அப்படியே போயிடும். ஸோ சுனைக்கு பக்கத்தில் வந்து சிவபெருமான் இருக்கார். ஸோ அவர் வழிபட்டு திருநீர் பூசிக்கிட்டு நம்ம வந்து கடைசி மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஸோ கடைசி மலை வந்து இருக்கிற ரொம்ப ரொம்ப டஃப்பான மலை, கடைசி மலை தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான பாதையாக இருக்குது, எல்லாம் வலிக்கிறோம். ஸோ கொஞ்சம் பார்த்து ஏறணும். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஏழாவது மலையோட உச்சிக்கு வந்தாச்சு, சிவபெருமானை தரிசிக்க வந்தாச்சு நம்ம. ஸோ இதை வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் சன்னதிக்கு போகிற வழி. உடலையும் மனதையும் வருத்தி கஷ்டப்பட்டு தான் மலையேற மாதிரி இருக்குது, எந்த மலையும் ஈஸி இல்லை. ஸோ இந்த மூங்கில் தடி இல்லைன்னா அந்த மலை நம்ம ஏறி இருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து ஒன்று நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரிசூலம் எல்லா இடத்துலையும் இருக்குது. உள்ளே வந்த உடனே விநாயகர் இருக்கார். ஸோ விநாயகரை வழிபடணும், சரியான கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா சண்டே வந்ததுனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு வீக் டேஸில் வரப்பாருங்க, வரும்போது தனியாக வராதிங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம சிவபெருமான் தரிசிக்கு வந்து கீழ் நிற்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நம்ம மலை ஏறும்போது. ஸோ வந்து நம்ம இப்போ சாமி கும்பிட போகிறோம். ஒரு வழியாக சிவபெருமானை கும்பிட்டாச்சு. மலை ஏறது மாதிரி இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இறங்கும் போது ரொம்ப கவனமாக இறங்கணும். மூங்கில் தடியோட யூஸ் வந்து இப்போ தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ வந்து இந்த மலை ஏறி இறங்க மொத்தம் எனக்கு 18 மணி நேரம் ஆயிடுச்சு சண்டேனால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.